ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது புளியோதரை. இதை வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். கூடவே இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியா வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? மழை வர்ற மாதிரி கிளைமேட் சும்மா சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நான் லஞ்சுக்கு வந்து புளியோதரை தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எலும்புச்சம்பளை சைஸோட ரெண்டு எலும்புச்சம்பளை சைஸாக புளி ஊற போட்டுட்டேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரு 6 காஞ்ச மிளகா, சின்ன காஞ்ச மிளகாய் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துட்டேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தாளித்து அடுத்ததாக வந்து நம்ம கெட்டியாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் புளி கரைசலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் சிம்மில். அதுக்கு அடுத்ததாக வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். இது இன்னும் சாப்பாட்டோட ருசி ரொம்ப நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக வெந்தயம் பவுட்ரு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன் இந்த புளி சாதத்துக்காக. நல்லாயிருக்கும். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்க்கணும். நிறைய சேர்த்தா வந்து கசப்பு தன்மை ஏற்பட்டுரும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும். அதாவது எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இந்த மாதிரி வந்தால் நம்ம அப்படியே ஒரு 8 கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா அப்பப்போ ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு நம்ம தேவையான டக்குன்னு கிளறி கொடுத்துக்கலாம். ரைஸ் மட்டும் வச்சு கூடவே நான் இன்றைக்கி சிக்கன் 65 பண்ணேன். பாருங்கள் நம்மளுடைய புளி சாதத்தோட பேஸ்ட் எப்படி ஜம்முன்னு ரெடியாக இருக்குது. பாருங்கள் நான் சாப்பாட்டில் போட்டு இன்றைக்கி மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.